இன்னைக்கு நம்ம அத்தா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இது வந்து பர்மா தான் இதனுடைய பூர்வீகம், நேட்டிவ்னு சொல்றது. இது வந்து சென்னையில வந்து நீங்க பீச்சுக்கு போனாலும் சரி, இல்ல ஷாப்பிங் மாலு, இல்ல எக்ஸிபிஷன் எங்க போனாலும் சரி, இந்த அத்தோர் நூடுல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து ஹெல்த்தியும் கூட, இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இது வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போறோம், எல்லாமே பச்சையா தான் இதுல வந்து ஆட் பண்ண போறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 100 கிராமுக்கு வந்து நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வேக வச்சுட்டு, இது தண்ணி எடுத்துட்டு, சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி பண்றோமோ அதே மாதிரி இதை வேக வச்சு ரெடி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையானது நான் சொல்றேன், ஒரு கப்புக்கு வந்து கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்க, ரொம்ப மெலிசா இருக்கணும், ஏன்னா இது நம்ம குக் பண்ண போறது இல்ல, அப்படியேதான் வந்து பச்சையா வந்து நம்ம சேர்க்க போறோம். சோ மெலிசா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஊற வச்சு வச்சிருக்கேன், ஒரு 4 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு வச்சிருக்கேன், அதே மாதிரி ஒரு 6 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இப்ப இது 1/2 கப்புனா ஒரு கப்புக்கு வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். இதுதான் பதம், 1 கப்பு அரிசி மாவுனா 1/2 கப்புக்கு கடலைப்பருப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து கரைச்சிட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியா இருக்க கூட, திக்கா தான் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்துட்டு பூண்டு வந்துட்டு தோல் எடுத்துட்டு எண்ணெயில வந்து பொரிச்சு வச்சிருக்கேன், மெலிஸ் மெலிசா கட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு வச்சிருக்கேன். கொத்தமல்லி கார்னிஷ்க்கு வச்சிருக்கேன். இதே மாதிரி வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு அதே மாதிரி நீலவாக்குல கட் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 வெங்காயம் நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சில்லி ஃபிளேக்ஸ், சில்லியை வந்து காஞ்ச மிளகாய் வந்துட்டு சும்மா ஒரு தவா சூடு பண்ணிட்டு அது மேல கொஞ்சம் அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் வரும், ரொம்ப நைஸா இருக்க கூடாது. இப்ப நம்ம பொரிச்ச அந்த வெங்காயம் பூண்டு அதனுடைய எண்ணெயே வந்து நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது வந்துட்டு பவுடர் பண்ண போறோம். நம்ம இந்த அத்தோர் நூடுல்ஸ்க்கு இந்த பவுடர் தேவைப்படுது. இப்ப கடலப்பர வேர்க்கடலை 2 ஸ்பூனுன்னா 4 ஸ்பூனுக்கு உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும். வேர்க்கடலை வந்து நான் வறுத்துட்டு ரெடி பண்ண, சட்னிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலையே இருந்தது, அதையும் எடுத்துன்னு இருக்கேன். நீங்க பச்சை வேர்க்கடலையா இருந்ததுன்னா வறுத்துட்டு அந்த தோல் எடுத்துட்டு வச்சிருங்க. இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப கடாயில வந்து தண்ணி ஊத்தி சூடாயிடுச்சு. இப்ப இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுட்டு இதை திரும்ப அலசிடணும், பச்சை தண்ணியில அலசிட்டு திரும்ப இந்த நூடுல்ஸ் எடுக்கணும். இது வேகட்டும், அது கூட நம்ம கடலைப்பருப்பு அரைச்சு அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல இந்த உடச்ச கடலையும் வேர்க்கடலையும் ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சா கடலைப்பருப்பு இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சது அதோட சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறதுனால திரும்ப உப்பு போட வேண்டாம். இது கொஞ்சம் இந்த தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நிப்பட்டு பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இதுல வந்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சுட்டு இதை வந்து இந்த அத்தோர் நூடுல்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ண போறோம். அது சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து கிறிஸ்பா இருக்கும். இது நீங்க எக்ஸ்ட்ராவே நிறைய செஞ்சு ஆற வச்சுட்டு ஏற்ற டப்பால எடுத்து போட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம், காஃபி டீ டைமுக்கு. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நூடுல்ஸ்ல இருந்த சுடு தண்ணியை வந்து ஊத்தியாச்சு. திரும்ப பச்சை தண்ணி ஊத்திட்டு ஒரு தடவை அந்த சில்னஸ் சூடு கம்மியாகிறதுக்காக நம்ம வந்துட்டு திரும்ப வந்து பச்சை தண்ணி ஊத்தி பண்றோம். அப்படியே அந்த சூடோடு எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ வெந்ததுக்கு அப்புறம் இந்த சுடு தண்ணி எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை நார்மல் வாட்டர் ஊத்திட்டு திரும்ப வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பேன்ல வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம அரைச்ச அந்த கடலைப்பருப்பு வந்துட்டு இது மேல அப்படியே ஊத்திக்கணும். பாருங்க எப்படி பண்ற, பாருங்க கப்புல இருந்து ஒரு ஃபுல் கொழும்பு கரண்டிக்கு எடுத்துட்டு அதை அப்படியே எண்ணெயில ஊத்திருங்க. அவ்வளவுதான், இது வந்து நல்ல கோல்டன் கலர் வரணும், கிறிஸ்பாவும் இருக்கும். இப்ப வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க நல்லா வந்து கிறிஸ்பா ஆயிடுச்சு. இது வந்து நீங்க திருப்பி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்துட்டு நல்லாவே வெந்துடும். இப்ப சாச்சி வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்ப வீடியோக்காக 1 பிளேட்டுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து தனியா வந்துட்டு நீங்க அப்புறமா பொரிச்சு கூட எடுத்துட்டு டப்பால போட்டு வச்சுக்கலாம். பொரிச்சு வச்சது நம்ம சின்ன சின்ன பீஸா வந்து உடைச்சு எடுத்துக்கலாம்.
இது நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்பா இருக்கும். சூடா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாஃப்ட் தெரியும். இந்த உப்புல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கலாம். நல்லா இது கரைச்சு விட்டுருங்க. இந்த தண்ணியை தான் நம்ம நூடுல்ஸ்க்கு வந்து ஆட் பண்ண போறோம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்னா ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நூடுல்ஸ் வந்து சேர்த்து செய்யலாம். இதில் கேபேஜ் கோஸ் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளவுதான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது கையிலேயே கொஞ்சம் அப்படி பண்ணீங்கன்னா தூள் தூளாகும். அதே மாதிரி பொறிச்சு வச்சிருக்க வெங்காயம், பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உடச்ச கடலை வேர்க்கடலை, அது வந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இதோட புளித்தண்ணி, உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியா வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வெங்காயமும் பூண்டும் பொறிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய் வந்து இதில் வந்து வெங்காயத்தோட அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும். இல்லைனா வந்து பூண்டு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு தனியாக கடையில் வாங்கணும். இப்போ நம்ம வீட்லேயே பொறிச்சதுனால அந்த எண்ணெயை நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்க இந்த தட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். ஃபைனலா வந்து உப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். நம்மளுடைய அத்தோ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாவே செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொருள் தான், எதுவும் வந்து கஷ்டப்பட்டு வெளியில வாங்குற ஐட்டம் எல்லாம் கிடையாது. எல்லாமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ற ரெகுலரா யூஸ் பண்ற ஐட்டம் தான் இதுல இருக்கு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் தேவைப்படுது, அதனால வந்து பிளெயின் சில்லி பவுடர் இதோட சேர்த்துக்கிறேன். சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் வருது இல்ல. சிலதெல்லாம் வந்து கடையில வந்துட்டு அந்த 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்ல வேகிற மேகி நூடுல்ஸ் மாதிரி சில நூடுல்ஸ் எல்லாம் அவைலபிள். அதுல உங்களுக்கு வந்து நேச்சுரலா வந்து அவங்க கலரே வந்து இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. இப்போ நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் வந்து பிளேட்ல சர்விங் பிளேட்ல நம்ம வச்சிடலாம். அத்தோ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பர்மாவை கலக்குச்சோ இல்லையோ, தமிழ்நாட்டில் சென்னையில் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக கலக்கின்னு இருக்கு. எல்லா மூலை முடுக்குலையும் வந்துட்டு இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இது கூடயே வந்துட்டு அத்தோ முட்டை மசாலா, இது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த நூடுல்ஸ் கூட இந்த அத்தோ முட்டை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி. பாயில்டு எக் வந்து வச்சுட்டு சென்டர்ல கட் பண்ணிட்டு இந்த ஆனியன் பூண்டு வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதுல சேர்த்துட்டு சில்லி ஃபிளேக்ஸ், அதே மாதிரி ஆயில் அது கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு தண்ணி புளி தண்ணி. இப்போ எப்படி நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான். நீங்க வீடியோலேருந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.